கொரோனாவுடைய தாக்கம் ஏறக்குறைய 12 லட்சத்துக்கு மேலுள்ள நிலையில் ஒரு ஆறுதலான விஷயம் வந்து அதில் தாக்கம் ஏற்பட்டு 2 லட்சம் பேர் அந்த தாக்கத்திலிருந்து விடுபட்டது என்பது ஒரு ஆறுதலான விஷயம். இருப்பினும் சீன நாட்டிலே இந்த வூஹான் நகரத்தில் உருவாகி உலகம் முழுமையும் ஏறக்குறைய 180க்கு மேற்பட்ட நாடுகளை எல்லாம் கட்டி போட்டு கிட்டத்தட்ட 400 கோடி மக்களை வந்து வீட்டிலே முடக்கி வாழ்வாதாரத்தையே சிதைக்கின்ற அளவிற்கு கொரோனாவுடைய தாக்கம் மட்டுமில்லை, ஒரு உயிரினமே மனித உயிரினமே வந்து அச்சப்படக்கூடிய அளவுக்கு வந்து கொரோனாவுடைய தாக்கம் இருக்கின்றது. உலகம் முழுவதும் இன்றைக்கு 69,000 பேர் இன்றைக்கு இருந்திருக்கின்ற நிலையில் நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் அதேபோல் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்களும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து இந்த தாக்கம் இந்தியாவிலே வந்து இப்போது 1ஆம் நிலையிலிருந்து 2ஆம் நிலைக்கு வந்து வந்துவிட்டது. எனவே 3ஆம் நிலைக்கு இது எக்காரணத்தை கொண்டு இது வந்து நாம் வந்து போகக்கூடாது. எனவே அதற்கு வந்து பல்வேறு நடவடிக்கைகள் வந்து மத்திய அரசால் எடுக்கப்பட்டு மத்திய அரசுடைய அந்த அறிவுரைகள் எல்லாம் எல்லா மாநில அரசுகளும் கடைபிடித்து நம்முடைய தமிழ்நாட்டிலே கூட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கூட மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு இன்றைக்கு காணொலி மூலம் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக இன்றைக்கு நல்ல அறிவுரைகள் எல்லாம் இன்றைக்கு வழங்கி வருகின்ற நிலையிலே அரசை பொறுத்துள்ள எங்களுடைய கடமை வந்து எல்லாம் செய்கிறோம். ஆனால் மக்கள் வந்து ஒத்துழைப்பு என்பது மிக மிக அவசியம். மக்கள் ஒத்துழைப்பு கொடுப்பதன் மூலம்தான் அரசை பொறுத்தவரை வந்து கடுமையான ஒரு நடவடிக்கை, அதாவது மூமெண்ட்ஸ் கட்டைல் என்று சொல்லக்கூடிய மக்களுடைய அந்த நடமாட்டம், ஏன்னா சோசியல் அந்த அவேர்னஸ் இந்த சோசியல் டிஸ்டன்ஸ் ஒரு அவேர்னஸை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அதே போன்று ஒரு சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது யாருடைய கடமை? நம்முடைய மக்களுடைய கடமை. எனவே தான் 2 கொள்கைகள் நம்முடைய அம்மாவுடைய அரசிற்கு குறிப்பாக நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் அறிவுரை வழங்கியதிலிருந்து கண்டறிதல் ஒன்று, தனிமைப்படுத்துதல் ஒன்று, அதே போன்று தனிமைப்படுத்தி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துதல், மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி அவர்கள் கொரோனா உறுதி செய்யப்பட்டால் அவர்கள் வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. ஸோ இந்த 4 விஷயங்களையும் வந்து நம்ம வந்து செஞ்சிட்ருக்குறோம். ஸோ அது அந்த வகையில் இது ஒரு கம்யூனிட்டி டிசீஸ், இது ஒரு சமூக அளவில் வந்து எல்லோரும் ஏழை பணக்கார வித்தியாசம் பார்க்குறதில்ல, ஜாதி மதம்லாம் பார்க்குறதில்ல. ஸோ எல்லா வகையிலையும் வந்து இது வந்து தொற்றக்கூடிய ஒரு நோய் இருக்கிறதுனால எல்லோரும் வந்து விழிப்பாக இருந்து அரசுடைய அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடப்பதன் மூலம்தான் நாம் 3ஆம் கட்டத்துக்கு போக முடியாது. எனவே அரசு தன் கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கும் நிலையில் மக்கள் தங்கள் பொறுப்புணர்வை உணர்ந்து செயல்பட்டால் 2ஆம் நிலையோட குட்பை டு கொரோனா என்கின்ற வகையில் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இல்லைனா வந்து 3ஆம் நிலைக்கு போகக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை. அரசு முழுமையாக நடவடிக்கை எடுத்து தடுத்தாலும் கூட மக்களுடைய ஒத்துழைப்பு என்றால் இது தவிர்க்க முடியாத ஆகிவிடும். எனவே எங்களை பொறுத்தவரை வந்து நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து ஹெல்த்து ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய, சென்னையை பொறுத்தவரை ஒரு ஹெல்த்து கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மருத்துவ தலைநகரம், மருத்துவ மாநிலம், உலகத்திலே தலை சிறந்த மருத்துவங்கள்லாம் இங்கே தான் வழங்கப்படுகிறது. எனவே அப்படி இருக்கும்போது எல்லா வகையான அளவுக்கு வந்து வசதிகள் இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 571 பேர் தமிழ்நாட்டில் இன்றைக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து வீட்டு கண்காணிப்பிலே கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். நம்முடைய சென்னை மாநிலத்திலே கூட வீட்டு கண்காணிப்பில் இருந்து மருத்துவத்துறை வல்லுநர்கள்லாம் கூட வீடு வீடாக போய் பரிசோதனை செய்து எல்லா நடவடிக்கை எடுக்கின்ற சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து முழு அளவு அரசுக்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் நல்குவதன் மூலம்தான் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல முடியாத ஒரு நிலை மக்களால் ஏற்படுத்த முடியும். எனவே அரசை பொறுத்தவரை வந்து எல்லா விதமான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கு, கேஸை போடுறோம், வண்டியை சீஸ் பண்ணுறோம், ஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்படி இருந்தும் கூட வந்து அதெல்லாம் கட்டுப்படுத்தினாலும் கூட ஒரு சிலர் வந்து அதை கட்டுப்பட மாட்டோம் என்று சொன்னால் அவன் வந்து ஒரு சமூக குற்றம் புரிந்தவர்களாகவே சமூகத்தில் வந்து அடையாளம் காணப்படுவார்கள். அவனால் வந்து அவனுக்கும் பிரச்சனை, அவனால் நாட்டுக்கும் பிரச்சனை. ஒரு சீர்காழியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து போய் மாமியார் வீட்டில் போய் 10 நாள் வந்திருக்காரு. இவர் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கலாம்ல சார், மாமியார் வீட்டுக்கு போக வேண்டியதுதான், ஆனால் அதுக்காக வந்து போய் இந்த கொரோனா தெரிஞ்சு போய் 10 நாள் இருந்து அவரால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனை, அவரால் அந்த ஏரியாவுக்கும் பிரச்சனை. ஸோ இதை மாதிரி வந்து எல்லாமே வந்து
ஒரு தனக்குன்னு வந்தால் உடனடியாக போய் தன்னை வந்து முழுமையாக மக்களிடத்தில் வந்தது உரிய பரிசோதனை செய்து கொண்டு அவற்றிலிருந்து விடுபடுவது தான் நல்ல ஒரு விஷயம். ட்ராக்கிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கொரோனாவை பொறுத்தளவுக்கு இட்ஸ் அ கம்யூனிட்டி டிசீஸ். இது ஏதோ வந்து ஒருத்தருக்கு வந்துட்டு மட்டும் போகிறது கிடையாது. இது அதனால் கம்யூனிட்டி டிசீஸ்ன்றதுனால, ஸோ இப்போ ஒரு ஏரியாவே இப்போ ஒருத்தர் வந்து இப்போ வந்து ஒரு ஏ தெருவில் பாதிக்கப்பட்டவர்னு சொல்லிவிட்டு கொரோனா உறுதிப்படுத்தப்படுதுன்னா, ஸோ என்டையராக அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு சர்க்கிள் வந்து நம்ம வந்து சீல் பண்ணிடுறோம். சீல் பண்ணிட்டு கண்டிப்பாக கண்காணிப்பில் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து கண்காணிப்பில் வந்து அரசை பொறுத்தவரை எல்லா நடவடிக்கைக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் வந்து இந்த என்ன நினைக்கிறது, கபச குடிநீர் பொறுத்தவரில் கபஜுர குடிநீரை பொறுத்தவரில் ஒரு நல்ல விஷயம் இது. ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த காய்ச்சல் வந்தபோது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நிலவேம்பு வந்து ஒரு நல்ல ஒரு கை கொடுத்த ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 16-17 மூலிகைகளால் வந்து உருவான ஒரு விஷயம் அது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து சாப்பிட்றதால எந்த தவறும் கிடையாது இது. அதனால் வந்து நம்முடைய இம்காப்ஸ்லேருந்து அதே போல் நம்முடைய வந்து டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன்லேருந்து எல்லாமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கொஞ்சம் அதிகப்படுத்தி மக்களுக்கு விநியோகம் பண்ணுறதுல இம்காப்ஸும் இந்திய சித்த மருத்துவமும் அதாவது டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசனும் நடவடிக்கை எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து சாப்பிட்றதுனால ஒரு நல்ல விஷயந்தான். அதனால் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் சொல்கிற அளவுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட அளவு, அதே போன்று ஒரு குறிப்பிட்ட நாள் எல்லாம் நான் மதியானத்தில் சாயந்தரத்துலலாம் சாப்பிடக்கூடாது. என்னை பொறுத்தவரை காலையில் அது மாதிரி சாப்பிடும்போது எனக்கு சொன்ன டாக்டர் என்ன சொன்னாலும் நான் கேட்டேன், என்ன சார் இது மாதிரி வந்து சொல்கிறாங்களே எப்படி சார் சாப்பிடணும்னு. அவர் சொன்னது வந்து வெறும் வயிற்றில் பெரியவங்கள வந்தால் 60 ml குடிக்கணும். அதாவது பெரியவங்களுக்கு கீழே வந்து சின்ன அதாவது ஒரு 14-15 அந்த மாதிரி இருந்திருந்தால் ஒரு 30 ml அந்த மாதிரி குடிக்கணும். சாப்பிட்டு வெறும் வயிற்றுலனா ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முந்தி, அதேபோல் இதை சாப்பிட்ட பிறகு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து. ஏன்னா அது வயிற்றுலேருந்து சிறுகுடலுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 25 ½ hour மேலே ஆகிடும். அதனால் அந்த சாப்பிட்ட 60 மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து சில பேர் சொல்கிறாங்க 7-14 நாள்ன்றாங்க. ஸோ ஆனால் மருந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை எடுத்துங்க. நீங்கள் பொதுவாக வந்து ஒரு அது வந்து ஒரு சித்த மருத்துவம் வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ நிலவேம்பு அன்னைக்கு கை கொடுத்தது போல் கபச குடிநீரும் அன்றைக்கி இன்றைக்கி வந்து நான் கை கொடுக்குன்றது நம்பிக்கை இருக்குது. சார், கபசிய குடிநீர் வந்து இப்போ நீங்கள் குடிக்கலாம். இல்லைங்க, இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 31-ஆம்தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ காலையில் 60 ml காலையில் எழுந்த உடனே வந்து கசப்பாக இருக்கும் ரொம்ப. அந்த தொண்டையை பார்த்தினா கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரம் அந்த கசப்பு இருந்துகிட்டே இருக்கும். அது தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஏன்னா பொதுவாக இந்த ஜேர்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அதெல்லாம் வந்து தொண்டையில் தான் டெவலப் ஆகும். ஸோ அந்த கசப்பே அந்த தொண்டையில் இருக்கிற அந்த ஜேர்ம்ஸை வந்து அழிக்கிற ஒரு வல்லமை பெற்றதுன்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் வந்து அந்த தண்ணி சாப்பிட்டுட்டு தண்ணி எந்த குடிக்கிற தண்ணி எதுவும் குடிக்கிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து 1/2 மணி நேரம் கழித்து தான் வந்து 1 மணி நேரம் கழித்து அடுத்தது நம்ம வந்து காஃபி சாப்பிட்றதோ டீ சாப்பிட்றதோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதோ சாப்பிட்லாம். ஸோ அதுமாதிரி நான் 31-ஆம்தேதி சாப்பிட்டு இன்றைக்கும் காலைல சாப்பிட்டேன். அதனால் என்னை பொறுத்த நான் சாப்பிட்டுட்ருக்கேன். நான் ஒரு டிசாஸ்டர் இயற்கை இடர்பாடு வருதுன்னு வச்சுங்க. ஸோ அந்த மாநிலத்துக்கு மட்டுமே ஆன விஷயம் இது. ஸோ அதனால் வந்து என்னென்னா நம்ம வந்து கேட்போம், அவங்க கொடுப்பாங்க. இது வந்து இப்போது சுனாமி, அதே போல் வந்து ஒரு இப்போ கஜா புயல், அதே போன்று நிஷா புயல், அதே போன்று ஒக்கி புயல், இது மாதிரிலாம் வரும்போது அந்த மாநிலத்துக்கே உண்டான விஷயம். ஸோ மாநில அரசும் அதே போன்று மக்களும் அது சம்மந்தப்பட்டது. இது வந்து ஒரு கம்யூனிட்டி டிசீஸ். இது வந்து இந்தியா முழுமையும் இருக்குது. அதனால் இது நிதின்றது வந்து ஒரு நிதின்றது ஒரு பிரச்சனை கிடையாது. இது வந்து நிதின்றது பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து கேட்குறதுக்கு கண்டிப்பாக மத்திய அரசு கொடுக்கும்ன்ற அந்த நம்பிக்கை இருக்குது. இது வந்து ஒரு ஆரம்ப கட்டம் இது. அதனால் அவங்களுக்கு மத்திய அரசை பொறுத்தவரை தெரியும் அது. ஏன்னா இது சோஷியல் ப்ராப்ளம் நாட் ஓன்லி கண்டெயின் டு வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது. இது தமிழ்நாடுக்கு மட்டும் வந்து இது பிரச்சனை கிடையாது. இது வந்து கம்யூனிட்டிஸ் வந்து எல்லா மாநிலங்களும் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் வந்து தடுக்கிறோம்னா மாநிலங்களை கேட்குற நிதியை வந்து கொடுப்பது தான் அது வந்து மத்திய அரசுடைய தார்மீக உரிமையை கூட. நிச்சயமாக அந்த தார்மீக உரிமை மத்திய அரசுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் வந்து கேட்ட நிதி 12,000 crore நிதி இருக்குது, நிதி கேட்டிருக்கோம், முதலமைச்சர் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக அந்த நிதியை வந்து விடுவிக்கின்ற நம்பிக்கை இருக்குது. இது வந்து ஒரு ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸில் கொடுத்துறாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து கணிக்கக்கூடாது. இக்கட்டான சூழலில்